ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கேஸ் கார்னர். நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பண்ணாரி அம்மன் கோவிலோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணாரி அம்மன் கோவில். பண்ணாரி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம். கரெக்டாக சொல்லணுன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்குது. கோவிலோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் வந்து பூ மிதிப்பாங்க. அந்த பூ மிதிக்கிற விழா வந்து 10 to 12 மணி நேரம் நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து கோவிலோட விபூதின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து புற்று மண்ணை தான் விபூதியாக கொடுக்குறாங்க. அவர் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வராங்க. நேர்த்திக்கடனை வந்து கோழி ஆடு ரெண்டையும் அங்கேயே வெட்டியே அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே வந்து சாமி அந்த இயற்கை அழகை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரிப்பாக கூட இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ கோயிலோட வரலாறுன்னு பார்க்கும்போது, பண்ணாரி அம்மன் வந்து ஃபஸ்ட்டு இருந்த இடம் பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. எப்படி ஒரு சாமி வந்து இங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொதிகை மாட்டை கூட்டிகிட்டு மக்கள் வந்து கேரளா மக்கள் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு வேலையாக வந்திருக்காங்க. அப்போ வந்து மக்களுக்கு துணையாகவும் மாட்டுக்கு துணையாகவும் அம்மன் வந்து காவல் தெய்வமும் அவர் வந்திருக்காரு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, பண்ணாரியோட அழகை பார்த்து இயற்கை அழகில் மயங்கி நான் அங்கேயும் ஆட்கொண்டுட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மன். அது எப்படி மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அங்கே ஒருத்தர் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மாடு மட்டும் கூட்டத்தை விட்டு தனித்தனியாக போயிட்டு வந்திருக்கு. அது மட்டும் அந்த மாடு வந்து என்னாச்சுன்னா, பால் குட்டிக்கும் பால் கொடுக்கறதில்ல கன்று குட்டிக்கும். அடுத்தது பாலும் கறக்க மாட்டேங்குது, என்னடா ஏதாச்சும் நோய் வந்துருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாடை வந்து கின்றந்து போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில் வந்து பால் வந்து தன்னப்பாலம் கறந்து கீழே போகிறத வந்து பார்த்துருக்காரு. யாரும் பால் பீசவும் இல்லை, தன்னப்பாலம் பால் வந்து கறந்து போகிறத பார்த்துருக்காரு. பார்த்து பயந்துட்டு அங்கே கூட இருந்தவர்களையும் மக்களையும் வந்து ஊர் மக்களையும் கூப்பிட்டு சொல்கிறாரு. அடுத்த நாள் அதேமாரி நடக்குது. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அங்கே ஒருத்தருக்கு வந்து சாமி வருது. சாமி வந்து அருள்வாக்கு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து பண்ணாரி அம்மன் சொல்லி பேரிடுங்க அப்படின்னு சொல்லி பேரிட்டு வணங்க சொல்லியிருக்காங்க. அதேமாரியே வந்து மக்களும் பண்ணாரியவன் பேரிட்டு அங்கே பொற்களை வச்சு ஒரு குடிசை கட்டி அம்மனை வந்து வணங்கி வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக ஒரு சிலையை வந்து செஞ்சு ஒரு கோயில் கட்டி இவ்வளோ தூரம் வரைக்கும் இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வந்து வணங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு வந்து ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோயில் வந்து அவ்வளோ பிடிக்கும். அதை சுற்றி இருக்க இயற்கை அழகும் உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐயப்பன் கோயில் பக்தர்களும் இப்போ வந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே வீரபத்தனும் வந்துட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.